மற்றவர்கள் எல்லாரும் தீமையானவர்கள், கெட்டவங்க. இவங்க கிட்ட நாம உஷாரா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் பல தீர்ப்புகள் நம்ம மனதுல வந்து போயிட்டு குடும்பத்துக்குள்ளேயே நம்ம தீர்ப்பிடுறோம். நம்ம ஜபிக்கிற ஆலயத்திற்குள்ளும் தீர்ப்பிடுறோம். நம்ம ஜபத்துல வழி நடத்துறவர்களையும் தீர்ப்பிடுறோம். ஆனால் அந்த தீர்ப்புகள் என்னை வளர்ச்சி பாதைக்கு விட்டு செல்கின்றனவா, அல்லது ஒருவரை வீழ்த்தி கீழே போடுகிறதா? இறைவா, நாங்கள் தீர்ப்புகளை தகர்க்கவும் ஒழிக்கவும் பயன்படுத்தாமல் தீர்ப்புகளை எங்களையே நாங்கள் சரிபடுத்திக் கொள்ள உதவுமாறு உண்மை வேண்டுகிறோம். அருள் செய்வாய் நாதா. ஆமென். தனிமை என்னும் சிலுவையை தாக்கும் போது, வேதனை என்னும் சிலுவை என்னில் சுமத்தப்படும் பொழுது, வீண் பணிகள் என் தோல் மேல் சுமத்தப்படுகிற பொழுது, நான் பிறருக்கு என்னுடைய சிலுவைகளையும் சேர்த்து அவர்கள் மேல் சுமக்கட்டும் என்று சுமத்துகிற பொழுது, நான் மட்டும்தான் இந்த உலகில் அதிக சிலுவைகளை சுமக்கிறேன் என்று வேதனையிலே தங்கிவிடுகிற பொழுது, நாம் மேலும் இயேசுவின் தோளில் சிலுவைகளை தானே சுமத்துகிறோம். புத்தக மூட்டைகளை தூக்கிச் செல்லும் நம்முடைய குழந்தைகளும் மனதிலும் வேதனை மூட்டைகளை திணைப்பது யார்? நமது பிரசன்னத்தை கொடுக்க தவறுவதற்காக இவ்வுலகின் மாயைகளுக்குள் அவர்களை நுழைத்து விடுவது யார்? ஒன்றை மறைப்பதற்காக மற்றொன்றில் வீழ்ந்து வீழ்ந்து நம் சிலுவைகளை பாரங்களை சிலுவையின் பாரங்களை பெரிதுபடுத்துவது யார்? இறைவா, சிலுவைகளை அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் சிலுவைகளை சுமக்கும் திறனும், பிறர் மீது வீணான சிலுவைகளை சுமக்காமல் அன்பு செய்யும் பலமும் எமக்கு தருவீராக. ஆமென். எங்கள் பேர் தேவாயம் சுவாமி. எங்கள் பேர் தேவாயம். Yeah.
வந்திருக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காரமான சிகிச்சையை கொண்டு உலகத்தை வாழ்வில் எது முக்கியம் எது முக்கியம் அல்ல என்ற வேறுபாடுகளை தெரியாமல் முக்கியமல்லாத ஒரு சில விஷயங்களில் ஓடி ஓடி வாழ்வில் மிக அவசியமானதை விட்டுவிட்டு விழுகிறோம். மீண்டும் மீண்டும் விழுகிறோம். வேதனை என்னவென்றால் விழுகிறோம் என்பதை தெரியாமலேயே இன்னும் விழுகிறோம். விழுந்து விழுந்து பழகி போன நம் இதயங்களுக்கு இப்படி விழுவது ஒரு பாவம் என்று கூட தெரிவதில்லை. அப்படி பல பாவங்களில் விழுந்துவிட்டு ஏன் கடவுளே நீ என்னை மட்டும் இப்படி தண்டிக்கிறாய் என்று கடவுளை கேட்பது என்ன நியாயம்? பிரச்சனைகளின் மூல காரணமே என்னுள் இருக்கும் தீமை. அப்பொழுதுதான் அதை கண்டுகொள்கிற பொழுதுதான் இயேசு எழுந்து காட்டியது போல மீண்டும் எழுந்து நம்முடைய பயணத்தை தொடர முடியும். இல்லாமல் இருப்பது வாழ்க்கை அல்ல, இருப்பதும் வாழ்க்கை அல்ல. விழுவதும் எழுவதும் விடியல்களின் அடிச்சுவர்கள். இறைவா, உம்மை பின்பற்ற எமக்கு கற்றுத்தான். ஆமென். எங்கள் பேரு தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தேவாயிரம். இப்படி மகத்துவமிக்க தாய்மையை நான் கடவுளின் சித்தப்படி நிறைவேற்றுகிறேனா? உலகத்தில் வெறுமை, வீழ்ச்சி, பொறாமை, தீவிரவாதம் இவையெல்லாம் ஒழிய வேண்டும் என்றால் தாய்மை பெருக வேண்டும். தாய்மை என்றால் அது பெண்ணுக்கு மட்டும்தான் என்று ஒதுக்கிவிடுவதல்ல, ஒவ்வொரு ஆணிலும் இருக்கிற தாய்மையை வீட்டிருப்பதுதான். இந்த தாய் மகனின் பயணத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய சக்தி.
நமக்கு உயிர் கொடுத்த தாயை நினைத்து அவர்கள் எங்கிருந்தாலும் இதயங்களும் இருந்தாலும் அவர்கள் செய்த நல்ல காரியத்திற்கு மட்டுமே நன்றி சொல்வோம். அப்பா, அந்த தாய்க்குள் நானும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தான். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். நமக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை.
தீரம் என்பது ஒரு பற்றி கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, தீரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாலினத்திற்கு மட்டுமல்ல, தீரம் என்பது இதயங்களை புரிந்து கொள்வது, வேதனைகளை அடையாளம் கண்டுகொள்வது, தீரமாய் வாழ்வதன் தான். ஆமென். மனித இயல்பில் இருக்கும் திருச்சபை ஒரு சில வேலைகளை தினத்தான் செய்கிறது. திருச்சபை என்பது வேறு யாரோ என்று ஒதுக்கி அந்த தப்பு நடக்குது, இந்த தடுப்பு நடக்குது என்று திருச்சபை விட்டே ஒதுங்கி இருப்பது வீரமல்ல, அது வீழ்ச்சி. திருச்சி என்பது நாம், நம் குடும்பம், குருக்களும் கன்னியர்களும் ஆயர்களும் தோப்பானவரும் மனிதர்கள் தான், நாம் உருவாக்கியவர்கள் தான். வீழ்ச்சியில் ஒதுக்கி விடுவதல்ல திருச்சபை, வீழ்ச்சியிலும் தாண்டி நிற்பது. ஒருவர் இருக்கும் நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது, அந்த அன்பினால் அவர்களை மீண்டும் எழுப்புவது. எழுந்த இயேசு நீக்கப் போகும் இடையே தன்னோடு இருக்கும் என்பதை உணர்ந்தவுடன் எழுந்தார். எடும் சக்தி தான் இறைவா. அழுகைக்கு அர்த்தம் கொடுப்பது சரியான நேரத்தில் சரியானவற்றைக்கு மட்டும் அழுவது. அழுகைக்கு அர்த்தம் கொடுப்பது
சரியானவற்றுக்கும் சரியான நேரத்தில் மட்டும் அழுது. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது. இயேசு சொல்லுகிற செய்தி அழுவதோடு நிறுத்திவிடாதீர்கள். அழுகைக்கு பின் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திய பின் உங்கள் மூளைகளுக்கு ஆற்றல் தந்து இனி அந்த வேதனைகள் நடைபெறாதவாறு இன்னும் பல இயேசுகளை சிலுவைகளில் அறையாதவாறு வாழ முற்படுங்கள். அதை உங்கள் குடும்பத்தில் தொடங்குங்கள். இயேசுவே, எங்கள் அழுகை ஒரு புதிய மாற்றத்தின் அடையாளம் என்பதை உணர செய்கிறார்கள். எங்கள் பேர் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தேவாயிரம். நீ மூன்று முறைதான் விழுந்திருப்பீரோ? நாங்கள் மூன்று நிலைகளில் மட்டும் தியானிக்கிறோம். வீழ்ச்சிகள் எத்தனை வந்தாலும் வாழ்க்கை இப்படிதான் என்ற நெறிமுறை இருக்கும் வரை வீழ்ச்சிகள் நம்மை விலக்காக்குவதில்லை, மீண்டும் எழுந்திடவே தோன்றும். எனக்கு பல தேவைகளில் நிறைவாக வீழ்ச்சி மட்டுமே நிலையானது என்று நானே என்னை கீழே தங்க வைத்து விடுகிறேன். உமது சக்தி தான், மீண்டும் எழும் சக்தி தான். எத்தனை வீழ்ச்சி வந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? ஆமென். எங்கள் பேர் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தேவாயிரம். ஒருவரின் ஆடைகள் களையப்படுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க, எல்லா கண் முன்னாடியும் ஒருத்தரை நிர்வாகப்படுத்துறது ஒரு பெரிய தீவிரமான செயல்.
எறும்பு யார் யாரெல்லாம் கண்களை மறைக்குதோ அந்த தருணத்துல தெய்வமே நம்ம முன்னாடி நின்றாலும் அவரை நிர்வாணப்படுத்துவோம். என் இதயத்தில் தேக்கி வைத்திருக்கிற அந்த வெறுப்பு அது ஒரு பெரிய சொத்தே இல்லை, அது எனக்கு நானே தோன்றும் கல்லணை. எத்தனை முறை அந்த வெறுப்பு பலரை அவமானப்படுத்த துடித்திருக்கிறேன். ஒரு பாடம் புகழ்க்கணும், என்ன ஹர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த வேதனையை உணர்த்தணும், படுக்கணும். எல்லாவற்றையும் பெருமையாய் சகித்திருந்த உமது மகனின் பெருமை உள்ள வேண்டும். ஆமென். எங்கள் பேர் தேவாலயம் சுவாமி, எங்கள் பேர் தேவாலயம். ஒருவரை அழித்து விட்டால் மீண்டும் எழ முடியாது. எப்படி பிறரை அழிக்கலாம், ஒடுக்கலாம் என்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஆகிறார். என்னையே நான் அன்பு செய்யாமல் பல அடிமைத்தனங்களில், போதைகள், மாது மயக்கத்தில் அறைந்து கொள்வதும் மாணிகள்தான். விசுவாசமின்மை, பிரமாணிகம் இல்லாமல் வாழ்வது, குடும்ப பொறுப்புகளை ஏற்க மறுப்பது, பிறரை ஒரு பொருளாய் பயன்படுத்துவது ஆணிகள்தான். எப்பொழுது நான் நிறுத்தப் போகிறேன்? நான் அடைகின்ற ஆணிகள் அதன் ஆழம் வேதனை எனக்கு தெரியும் வரை நான் காத்திருக்க தேவையில்லை என்பதை உணர்த்தியிருக்கும். ஆமென். எங்கள் பேர் தேவாயம் சுவாமி, எங்கள் பேர் தேவாயம். கண்களை மூடி
அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்குள் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் பரிசுகிற இடங்களில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனைகள், வேதனைகள், இதயத்தில் தேங்கி வைத்திருக்கிற என்னுடைய வேதனைகள், எல்லா வேதனைகளையும் தாங்கி எனக்காக பரிந்துரை அப்பா அதை ஒத்து நோக்கும் போது மட்டும்தான் என் வேதனைகளுக்கு அர்த்தம் கிடைக்கிறது. நீ மட்டும் இல்லை என்றால் என் வாழ்வு எவ்வளோ முடிந்திருக்கும். அதை நம்புகிறேன். ஏற்பட்ட வேதனைகள் இது சிறிதளவும் இல்லை. சக்தி தான், சக்தி தான். என் பிள்ளைகளை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். என் வேதனைகளை, என்னுடைய சிலுவைகளை, எல்லாவற்றிலும் உன்னிடமிருந்தே நான் கற்றுக்கொள்வேன். எனக்கு மறந்தான் வேதனைகளில் நன்கூறவிடாமல், வேதனைகளில் விடியல்களை கண்டித எனக்கு மறந்தான். சக்தி தான் நேசத்தை எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். இந்த அன்னையின் வீரம் என்ன? உம்மை பற்றிக் கொண்டதால் என்னவோ உயிரோடு மடியில் இருந்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த மகன் இந்த பிணமாக மடியில் எப்படி இந்த தாய்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவே, விடியல்களை எங்கள் இதயத்தில் நிறுத்தி வரும் வேதனைகளை தகர்த்தெடுக்க சக்தியாய் நீரே எங்கள் மடியில் வாழும். ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். Thank you.
இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசுவே, உம்மை ஆராதிக்க வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். உம்மை பாரபாரத்தில் உலகத்தை மீட்டு வைத்திருக்கிறேன். உமது இறப்பை எங்கள் நாள் முழுவதும் தியானித்து அமைதியாய் செல்ல எங்களுக்கு வரந்தான். நாங்கள் பேசி சத்தத்திலே இருந்து படைத்திருக்கோம். இந்த அமைதியில் எங்கள் எல்லா வேதனைகளையும் வெறுப்புகளையும் பகைமை எண்ணங்களையும் தீமைகளையும் அடக்கி நிச்சயம் நீர் வீர்த்து வருவி உம்மோடு நாங்களும் உயர்ப்போம் என்ற நம்பிக்கை தியானத்தோடு புதைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாண்டவர். இந்த சிலுவை பாதை எனக்குள் ஒரு புது மாற்றத்தை தருகின்ற பாதையாகும். இப்பொழுது என் இதயத்தின் ஆழத்தில் விழுந்திருக்கிற இந்த விலை விருச்சகமானதற்கு நான் ஆன்மீக நீரூற்ற எனக்கு வரத்தான். ஆமே. எங்கள் பேர் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தேவாயிரம். சிலுவை வழிபாட்டிற்காக வெளியில